ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல நிறைவான ஒரு நாளாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று முன்னேற்றமும் எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும். இன்று ஆஞ்சநேயரை வணங்கினால் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும், தடைப்பட்ட காரியங்களும் நிவர்த்தியாகும். ரிஷபராசி நேர்கள், இன்று தன லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைய தினத்தில் மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். காலை நேரத்தில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி நவகிரக ஆலயங்களுக்கு சென்று வர நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிறைவேறும். இன்று காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும். திருமணமான தம்பதியினருக்கு நல்ல செய்திகளும் மற்றும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. குரு பகவானை வணங்கி இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வந்தால் நன்மைகள் ஏற்படும். கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களும் காலை நேரத்தில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் இந்த செய்திகளால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பகல் நேரத்திற்கு பிறகு இந்த குழப்பங்கள் தீரும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு சற்று வெளியூர் செல்வதோ அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளோ அதற்கான ஒரு செய்திகளோ கேட்பீர்கள். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். விநாயகரை வழிபாடு செய்வோம். சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. ராசிநாதன் சூரிய பகவான் நீச்சம் பெற்று துலாம் ராசியில் இருப்பதும் மற்றும் சந்திர பகவான் உச்சம் பெற்று இன்றைய தினத்தில் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பதும் சிம்மராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சலையும் நன்மைகள் தரக்கூடிய நாளாகவுமே அமைகிறது. குழப்பமான நாளாக காலை நேரத்தில் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு குழப்பங்கள் தீரும். இன்று சிம்மராசி நேயர்களுக்கு மனதளவில் நிறைய சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசிக்கு புத பகவானின் சஞ்சாரம் மாற்றம் நன்மையை தரும். வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். மனதளவில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். சுமூகமான நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் காலை நேரத்தில் வெற்றி பொருந்திய நாளாகவும் இருக்கும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு அன்னதானங்கள் மேற்கொள்வது சிறப்பை தரும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக அமைகிறது. பச்சரிசி சிவன் ஆலயத்தில் தானமாக கொடுப்பது சிறப்பு. பல காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில வேலைகள் இன்று முடிவடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனதில் நல்ல திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று காலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தேறும். இன்றைய தினத்தில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று காலை நேரத்தில் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடோ அல்லது வெளியூரோ செல்லக்கூடிய போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு வெற்றி பொருந்தியதாகவே அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும்
நண்பர்கள் மூலமாக தன லாபங்கள் உண்டு. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் திருப்பங்களும் நல்ல ஒரு மலர்ச்சியான நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி தரக்கூடியதாகவே இருக்கும். இன்று காலை நேரத்தில் தன லாபங்கள் மற்றும் வியாபாரத்தில் சிறப்புகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும். இன்று ஆஞ்சநேயரை வணங்கினால் நன்மைகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது. வேலை விஷயத்தில் வெற்றி உண்டு. இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு காலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிறப்பாக அமைவதற்கு ஆஞ்சநேயரை வணங்கலாம். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று மாலை நேரத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் குடும்பத்தில். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறு மன கசப்புகள் இருந்தாலும் கூட இது சரியாகிவிடும். விநாயகரை வழிபாடு செய்யவும். மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாள். இன்று நரசிம்மரை வணங்குவது சிறப்பு. இன்று நாள் முழுவதுமே நரசிம்மரை, இன்றைய நாளில் உங்களுக்கு நரசிம்மரினுடைய அனுகூலம் எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கும். மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நரசிம்ம பெருமானை வணங்குவது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.